வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சேல்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 64GB வேரியண்ட்டு, 13500, ஆஃபர் ப்ரைஸ் 13500 அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்போ ஆஃபர் ப்ரைஸ் 13500 அப்படின்னா உங்களுக்கு அதில் கார்டு ஆஃபர் இருக்குது. கார்டு ஆஃபர் இல்லைன்னா அது எவ்வளோ, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்மி நோட் 12 சீரியஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெட்மி நோட் 12 5G மொபைல் ஒன்று அமேசானில் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வாங்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஒன் பை ஒன்னாக விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஆல்ரெடி அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்மி நோட் 12 மொபைல் 5G மொபைல், 4GB ரேம், 128GB வேரியண்ட்டு, 18000 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு கார்டு ஆஃபர் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தா கூட உங்களுக்கு 15000 கிடைச்சா கூட இந்த மொபைல் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதை விட பெஸ்ட் மொபைல் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுவே வந்து 6128 பார்த்தீங்கன்னா 20000 அப்படின்னு போடுறாங்க. அதே ரெட்மி நோட் டுவெல் ஃபைவ் ஜி. ஸோ இந்த மொபைலில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற மொபைலுக்கு வருவோம். ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 4G. ஸோ இந்த 4G மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது உங்களுக்கு 64GB வேரியண்ட்டு, 6GB ரேம், 64GB வேரியண்ட்டு, 15000. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வாங்க தேவையில்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4128 கொடுத்து ஒரு 13000 கொடுத்தாங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட்டு உங்களுக்கு 664GB வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 15000 போட்டு அதில் 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க. அதுவே 6128 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17000 போட்டிருக்காங்க, அதில் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாது. ஸோ இந்த மொபைலும் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஸோ அதை விட பெஸ்ட் சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஷியாமி குரூப்லேயே போக்கோ X4 ப்ரோ 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல், இருந்தாலும் இந்த விலைக்கு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 19000 உங்களுக்கு 6GB ரேம், 64GB வேரியன்ட் போட்டுருக்காங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மொபைலையும் அவசரப்பட்டு இந்த விலைக்கு வாங்கிடாதீங்க. 6GB ரேம், 64GB வேரியண்ட்டு வாங்காதீங்க. 6GB ரேம், 128GB வேரியண்ட்டு 20000 போட்டுருக்காங்க, இதையும் தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலும் வந்து உங்களுக்கு ஒரு 15000 ஆல்ரெடி சேல்ஸில் இருந்தது. ஸோ 15000 கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். 15000, அதிகபட்சமாக ஒரு 16000 அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போக்கோ X4 ப்ரோ 5G மொபைலில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மொபைலையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு பதில் இது வரைக்கும் பார்த்த மொபைல் எதுவும் வாங்காமல் அதே பிராண்ட்லே, ஷியாமி பிராண்ட்லே போக்கோ X5 5G அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GB வேரியண்ட் உங்களுக்கு 18000 போட்டுருக்காங்க. இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது புதிய மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 18000 அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி ஆஃபரில் 17000 கிடைக்கும், அப்படி இல்லாட்டி 16000 லாட் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து 17000 போட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் 16000 போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆஃபரில் எந்த விலைக்கு கிடைக்குதோ அந்த விலைக்கு வாங்குங்க. ஸோ ப்ரீபெய்டு ஆஃபரில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்ருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 18000 இருக்கிற மொபைல் தாராளமாக உங்களுக்கு 16000 கிடைக்கும். ஸோ 16000 இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம், போக்கோ X5 5G. ஸோ இது இல்லை அப்படின்னா இதிலே வந்து ப்ரோ சீரியஸ் ஒன்று இருக்குது. ஸோ போக்கோ X5 Pro 5G மொபைல் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல். உங்களுக்கு கேமராவிலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 21500 இந்த மொபைல் லாட் ஆஃப் டைம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 6GB ரேம், 128GB வேரியன்ட், 23000 அப்படின்னு போட்டுருக்காங்க. பட் கார்டு ஆஃபர் உங்களுக்கு 1500 தான் அதிகமாக கொடுக்குறாங்க, அதை விட கம்மியாக இன்னும் கொடுக்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் 21500 இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல். ஸோ அதனால் போக்கோ X5 Pro நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி போக்கோ X5 5G, இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வேண்டிய ரெண்டு மொபைலோடைய லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெட்மி அதாவது ஷியாமி ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெட்மி தான் வேணும்னா ரெட்மியிலே ஒரு மொபைல் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 12 Pro 5G மொபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது 22500 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதிலே வந்து ரெட்மி நோட் 12 Pro Plus அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற மொபைல் என்னவாக இருக்கணும்னா ரெட்மி நோட் 12 ப்ரோ ஆர் நோட் 12 ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டு மொபைலில் ஏதோ ஒரு மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது ரெண்டுமே. இருந்தாலும் உங்களுக்கு கார்டு ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா போக்கோவில் X5 ப்ரோ ஆர் X5 5G இந்த நாலு மொபைலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவசரப்பட்டு தேவையில்லாத மொபைலை செலக்ட் பண்ண போகிறாங்க, தேவையான மொபைலை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.